ஓம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் நட்சத்திர விஷயமான ஜோதிடம் இது. குமாரசாமியம் என்ற அமைப்பிலே இந்த ஜோதிடம் இருக்கிறது. யூடியூப்பில் பகிர்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். தங்கவேல் கவுண்டர். இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதாவது தாராபலன் அமைப்புப்படி ஒன்று வந்து ஜென்மம், ரெண்டாவது தனம் இப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து இந்த அமைப்பில் வந்து இருக்குது. இப்போ ஜென்ம நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டால் டென்ஷன், ரெண்டாவது நட்சத்திரம் வந்து தனம், மூணாவது நட்சத்திரம் வந்து விபத்து, நாலாவது நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்து நாலாவது நட்சத்திரம் இருந்ததுன்னா வஞ்சக சுகம், அஞ்சாவது நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா காரிய நாசம், ஆறாவது நட்சத்திரம் சாதகம், ஏழாவது நட்சத்திரம் வேதனை, எட்டாவது நட்சத்திரம் நட்பு, ஒன்பதாவது நட்சத்திரம் அதிநட்பு, பத்தாவது நட்சத்திரம் கர்மம், பதினொன்றாவது நட்சத்திரம் சமுதாய பகை, பன்னெண்டாவது நட்சத்திரம் பாதிப்பு, பதிமூணாவது நட்சத்திரம் காரிய சிறப்பு, பதினாலாவது நட்சத்திரம் சாமானியம், பதினஞ்சாவது நட்சத்திரம் பந்த சிறப்பு, பதினாறாவது நட்சத்திரம் சாமானியம், பதினேழாவது நட்சத்திரம் நன்மை, பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பகை, பத்தொன்பதாவது நட்சத்திரம் ஆதங்கம், இருபதாவது நட்சத்திரம் நன்மை, இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரம் வைநாசிகம், இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வத வைநாசிகம், இருபத்தி மூணாவது நட்சத்திரம் காரிய விக்னம், இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இடம், இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் தன்மான சோதனை, இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் ஜாதி பற்று, இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வணங்கத்தக்க நிலை. சரி, இப்பொழுது சுவாதி நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் ரெண்டாவது நட்சத்திரம் விஷாகம், நன்மை தரும். மூணாவது நட்சத்திரம் அனுஷம், விபத்து. நாலாவது நட்சத்திரம் கேட்டை, வஞ்சக சுகம். வஞ்சக சுகம்னா அது கொஞ்சம் மோசமான வார்த்தை வரும். அஞ்சாவது நட்சத்திரம் காரிய நாசம், ஆறாவது நட்சத்திரம் சாதகம். அப்போ ஆறாவது நட்சத்திரம்னு என்ன பூராடம் வரும், சுவாதி ஒன்று, விசாக ரெண்டு, அனுஷம் மூணு, கேட்டை நாலு, மூலம் அஞ்சு, பூராடம் ஆறு. ஏழாவது நட்சத்திரம் வேதனை, உத்திராட நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் வேதனை கொடுக்கும். அந்த மாதிரி அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலேயும் வந்து இந்த சொல்லியிருக்கிற அமைப்பிலேயே அந்த கிரகங்கள் நின்றால் உங்களுக்கு அந்த மாதிரி பலன் நடக்கும், திசாபுத்திக்கு வந்து சிறப்பாக உதவும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. எட்டாவது நட்சத்திரம் நட்பு, நல்ல அமைப்பு. ஒன்பதாவது நட்சத்திரம் அதிநட்பு, நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, அதுக்காக நல்லதே நடக்கும் என்று சொல்ல முடியாது. சரி, தற்சமயம் நடக்கின்ற அரசியலிலே நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அனுஷ நட்சத்திரம், அதாவது வந்து பிரதம வம்சாவளியிலே வந்த உயிர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு கேட்டை நட்சத்திரம். இப்போ ராகு பகவான் கேது பகவான் பேச்சியாகிவிட்டது. இப்போ ராகு பகவான் கேது பகவான் சாதகமாக இருக்கிறாரா என்பதை பற்றி ஒரு சின்ன அலசல். இப்போ கேட்டை நட்சத்திரம் ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் வந்து புனர்பூசத்தில் இருக்குது. அப்போ வந்து இவருடைய நட்சத்திரத்திலிருந்து கேட்டையிலிருந்து என்னும்போது கேட்டை ஒன்று, மூலம் ரெண்டு, பூராடம் மூணு, உத்திராடம் நாலு, திருவோணம் அஞ்சு, அவிட்டம் ஆறு, சதை மேல், பூரட்டாதி எட்டு, உத்திரட்டாதி ஒன்பது, ரேவதி பத்து, அஸ்வினி பதினொன்று, பரணி பன்னெண்டு, கிருத்திகை பதிமூணு, ரோகிணி பதினாலு, மிருகசீர்ஷம் பதினஞ்சு, திருவாதிரை பதினாறு, புனர்பூஷம் பதினேழு. பதினேழாம் நட்சத்திரம் நன்மை, மிக மிக நன்மையாக இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ இருக்கின்ற பாரத பிரதமர் அவர்களுக்கு அனுஷ நட்சத்திரத்திலிருந்து எண்ணும் பொழுது அனுஷம் ஒன்று, கேட்டை ரெண்டு, மூலம் மூணு, பூராடம் நாலு, உத்திராடம் அஞ்சு, திருவோணம் ஆறு, அவிட்டம் ஏழு, சதயம் எட்டு, பூரட்டாதி ஒன்பது, உத்திரட்டாதி பத்து, ரேவதி பதினொன்று, அனுஷம் பன்னெண்டு, அஸ்வினி பன்னெண்டு, பரணி பதிமூணு, கிருத்திகை பதினாலு, ரோகிணி பதினஞ்சு, மிருசீஷம் பதினாறு, திருவாதிரை பதினேழு, புனர்பூஷம் பதினெட்டு. பதினெட்டாவது நட்சத்திரத்தில் வந்து ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு நன்மை இல்லை என்று கூறப்படுகிறது இந்த ஜோதிடத்தில். சரி, இப்போ கேட்டை நட்சத்திரத்தின் கேது பகவானை எடுத்துக்கொள்வோம். பிரதம வம்சாவளியான ஸ்ரீ ராகுல் காந்தி அவர்களுக்கு கேட்டை ஒன்று, மூல ரெண்டு, பூராட மூணு, உத்திராட நாலு, வஞ்சர சுகத்தில் இருக்கிறார்.
எல்லாமே வந்து அவரை வந்து மோசம்னு சொல்லுவாங்க. இது தோசைன்னா இது தோசை இல்லைன்னு சொல்லுவாங்க, இது சப்பாத்தினா இது சப்பாத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க, இது பூரின்னு சொல்லுவாங்க, அப்படித்தான் சொல்லணும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நடக்க போவது என்ன தெரியுமா? பொறுத்திருந்து பாருங்கள். அதே மாதிரி வந்து அனுஷ நட்சத்திரம், அனுஷம் ஒன்று கேட்ட ரெண்டு மூணு மூணு பூராட நாள் உத்திர அஞ்சாவது நட்சத்திரத்தில் வந்து இன்னைக்கு கேது பகவான் இருக்கிறார். காரிய நாசம் அப்படின்னு சொல்ல வேண்டியது அவருக்கு. பாரத பிரதமர் மோடியினுடைய ஜாதகத்திலே அந்த நட்சத்திரத்துக்கு இந்த ஜோதிட விதிப்பிரகாரம் ராகு பகவான் கேது பகவான் நன்மையான நிலைமையில் கார்மிக் கண்ட்ரோல் பிளான் கர்மாவை உணர்த்தக்கூடிய கிரகம் வந்து நல்ல நிலைமையில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த மாதிரி இருக்கிறதுனால பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்குது என்று. ராகுலா மோடியா என்று பல வகையான யூடியூப்லேயே வந்து கொண்டிருக்கிறது. ராகுல் தான் என்று நான் சொல்கிறேன். பிரதமரை பற்றியோ மற்றதை பற்றியோ நாம் பேசவில்லை. இது ஒரு ஜோதிட கணிதம். இந்த கணிதம் நாங்களாக கண்டுபிடிச்சோம். அதனால் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால் இந்த ராகு எது பேசியிலேயே இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த 27 நட்சத்திரத்துக்கு வந்து பலன் வந்து இப்படி இருக்குது. திசாபதிக்கு போட்டது அப்படின்னா சூப்பராக பலன் வரும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சும்மா ஜாலராக போட்டால் பற்றாது. இந்த கணிதத்தையும் போட்டு ஜோதிடம் பார்ப்பது மிக மிக சிறப்பு. சரி, யோகங்கள் 27 இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு. விஷ்கம்பத்தில் பிறந்தால் மனநடுக்கம், பிரீதியில் பிறந்தவங்க வந்து அவங்க அதிகமாக எல்லாத்தையும் வசீகரம் பண்ணிடுவாங்க. ஆயுஷ்மான் நல்ல வாழ்வு, சௌபாக்கியம் வந்து புண்ணியம், சோபனம் நலம், அதிகண்டம் பெரிய கண்டம் அவர்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து சுகர்மம் நல்ல, அதாவது தானம் பண்ணுவாங்க. திருதி துணை வாழ்க்கை துணை வந்து நல்லபடியாக அமையும். சூலம் சின்ன சின்ன கண்டம் வந்து நீங்கும். அதே மாதிரி வந்து கண்டம் வந்து இடையூறாக இருக்கும். விருத்தி வந்து நல்லா ஒரு விருத்தியில் பண்ணவங்களுக்கு நல்லா இருக்கும். துருவம் ஸ்திரத்தன்மை, சூலம் பயணத்தில் வந்து இடங்கள், கண்டம் இடையூறு, வியாகாதம் பாம்பு பயம், கர்சனம் மகிழ்ச்சி, வஜ்ரம் ஆயுதத்தால் ஆபத்து, சித்தி வல்லமை, வியாகாதம் அவங்க வீட்டில் வந்து ஏதாவது வந்து மரணம் நடக்கும், வரியான் காமம் அதிகம், பரிகம் தாழ்வு. ஆகவே இந்த அமைப்பிலே இந்த ஜோதிடத்த பிரகாரம் இந்த மாதிரி ஒரு அமைப்பும் உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.